உறவுமைகுளமிகரியதே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து, சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது, நான் வந்து இந்த பண்டிட்கிட்ட கேட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து முந்தியெல்லாம் பித்ருகாரியங்கள்லாம் செய்து கிடையாது, எப்படி இனிமேல் செய்து கிடையாது, இந்த மாதிரி நம்ம வந்து வேத பண்டிதர்கள்டம் அதுக்குண்டான ஆலோசனை கேட்குறதுக்கும் நிறையா நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதையும் தொடர்பு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜி டீம், பொருத்தம், நியூமராலஜி, வைதிக வாஸ்து போன்ற பல்வேறு விஷயங்களில் ரொம்ப அழகாக அவர்கள் சொல்லி அதற்குண்டான விஷயங்கள்லாம் கடைபிடித்து நிறையா பேருக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. இது வந்து நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக செய்கிறாங்க. சரி, நானும் பொருத்த சம்பந்தமாக என்னுடைய ஜாதகத்தை நானும் பார்த்துக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவா, 7397394829 7358409425. அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க. விஎஸ்எம் ப்ரோக்ராம், அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் இதுலேயும் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். 2 நாள் கிளாஸு. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம வந்து ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எந்த திசையில் வந்து சுவாமி படங்களை வைத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு பார்த்து வைத்து நீங்கள் வடக்கு பார்த்து நின்று சுவாமி கும்பிட்றது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்குறதா இருக்கும். உங்கள் வீட்டில் சௌகரியமாக அதாவது வட கிழக்குலேயும் அல்லது பிரம்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீட்டினுடைய நடுபாகம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய சவுத் வெஸ்ட்டு அதாவது தென்மேற்கில் சுவாமி படங்களை வைத்துக்கிறது நல்ல பலன்கள். நான் கிச்சனில் தான் வச்சுட்டுருக்கேன், பட் ஸ்க்ரீன் மற்ற இதெல்லாம் போட்டுருக்குன்னா ரொம்ப தாராளமாக பண்ணலாம். ஆக வீட்டில் வந்து சுவாமி படங்கள் இந்த திசையில் இருந்துக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும். கிழக்கு பார்த்து சுவாமி ரூம் வச்சுக்கிறது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா. இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறேங்க. இந்த ஆன்மீக குட்டி ஸ்டோரியில் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கரெக்டாக எனக்கு மும்பையிலேருந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. மும்பையிலேருந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்து சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்துட்டுருக்கு. அதே சமயம் வீடு கட்டியிருந்தாங்க, பாதியில் நின்றுட்டுருக்கு. சார் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, நான் இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், அம்மா நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன், சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கோ, நீங்கள் ஸ்ரீயந்திரம் இந்த ஸ்ரீமேரு வாங்கி வச்சுட்டு டெய்லி வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவள் மஞ்சள் குங்குமத்தினால ரொம்ப அழகாக வந்து டெய்லி பூஜை பண்ண ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 90 டேஸ் தாண்டி இருக்கு. அவள் கடனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடியறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்திருக்கு. எப்படி அப்படின்னா அவள் ஆத்துக்காருக்கு 2-3 கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவள் பிள்ளைக்கு வேலை கிடச்சிடுச்சு, ரெண்டு. அடுத்தது பார்த்துட்டா பொண்ணுக்கு திருமணத்துக்கு பார்த்துச்சு. சார் எங்கள் வீட்டுக்கு ஸ்ரீமேரு வந்தது தான் எங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஸ்ரீமேரு பூஜை மிகப்பெரிய வெற்றியை தந்தது அப்படின்னு சொன்னான். இப்படி தாங்க நம்ம லைஃப்பில் யாருடைய காலை பிடிக்கணும், யாருடைய பக்தி நமக்கு தேவை, யார்கிட்ட வந்து நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கணும்னு இருக்குது, அப்படி வச்சுட்டோம்னாலே மிகப்பெரிய சக்ஸஸ் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கணும். எப்படி இந்த ஸ்ரீமேருவை செலக்ட் பண்ணி அவளுக்கு நான் சொன்னேன், எதற்கு இந்த பூஜை பண்ண சொன்னேன் அப்படின்னா, அவள் ஹாரஸ்கோப்பில் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் தான் ரொம்ப வீக்காக இருந்துட்டுருக்கு. சுக்கரங்கிற கிரகத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் சந்திரன் ஆதிக்கம் கொண்ட அம்பாள்கிட்ட தான் இதை பிரார்த்தனை பண்ணணும். அப்போது இந்த பூஜையை நான் பண்ண சொன்னேன். அப்போ எல்லாத்துக்கும் இந்த வழிபாடாக இல்லை, ஒரு சில பேருக்கு இந்த வழிபாடு, ஒரு சில பேருக்கு வழிபாடு மாறும். அப்படி நம்ம வந்து பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்குறது. இந்த குட்டி ஸ்டோரில் அவங்க வச்ச நம்பிக்கை அவங்கள காப்பாற்றுச்சுன்னு சொன்ன வந்தேன். இந்த மாதிரி இறைவன் பேரை நீங்கள் நம்பிக்கை வைங்க, எப்பேற்பட்டவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் மாறும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான கருத்தை நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 27/12/2021 ஸ்ரீபுலவர் வருஷம், மார்கழி மாதம் 12 திருநாள் திங்கக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், இன்றைய திதி அஷ்டமி, மதியம் 3:06 வரை பின்பு நவமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சதயம் போராட்டாதி, கும்பராசி, நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யவகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அஷ்டமி பிரதக்ஷணம்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அஷ்டமி காட்டால் அம்பாளை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது, கிருஷ்ணரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்து தீபம் போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரம், ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக
நீர் சம்மந்தமாக அதாவது தண்ணீர் சம்மந்தமாக என்ன கடை வச்சுருக்கோ நெய் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோ பால் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க பொதுவாகவே கடை ஷாப்பு வீடு கடை அந்த மாதிரி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு திருமண மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு கால் டாக்ஸி சம்மந்தமாக ஆட்டோ சம்மந்தமாக ரிக்ஷா சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஃப்ளைட் ஏர்வேஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பிரயாணம் கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் பிரயாணம் சம்மந்தமான உத்தியோகம் சேல்ஸு பேச்சு சம்மந்தமான துறை கஸ்டமர் கேர் சம்மந்தமாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப வந்த ஆமாம் சார் நீங்கள் சொன்ன இந்த தொழில் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறவா இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் சந்திர பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள் சந்திர பகவானுக்கு இரண்டு தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து பெரிய சால்வ் கிடைக்கும் பிள்ளையார வழிபட்டு பாருங்கள் மகா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சரி இன்றைக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோங்க மேஷராசி என்பர்களே நல்ல விதமான ஒரு விஷயங்கள் எப்பவுமே பேச்சில் கவனம் தேவை சிந்தனையில் கவனம் தேவை டக்குன்னு கோவப்பட்டு பேசிடப்படாது ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது 100க்கு 100 முறை யோசித்து செய்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது நிச்சயம் இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றுவார் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உகந்ததாக இருந்துருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அது பெரிய பிரச்சனைகளாக இருக்காமல் சாதாரணமாக விட்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு சொல்லுவாள் ஹெல்த்தி ஃபுட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த தினத்தில் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரயாண சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி அன்பர்களே உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் அப்பப்போ யதார்த்த கவலைகள் இருக்கும் மாறி வரும் நிச்சய முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் நிறைய விஷயங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி பிரயாண தடங்கள் ஏற்பட்டாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சிந்திச்சுக்கோங்க வியாபாரம் வியாபாரத்தில் கடனுக்காக கடன் வாங்கி அதை கட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னு சொல்கிறதுனால தப்பு கிடையாது ஆனால் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு கோவப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்கள் நிறைவான நாள் ஒரு விஷயம் நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் மாறும் காரியங்கள் வெற்றியும் அனுகூல்யமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் இருந்த மனசில் இருக்க கனவுகள் பலிதமாகும் சங்கீத வித்வானாக இருந்துருக்கிறவங்க டான்ஸ் கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க ஜிம் வச்சுருக்கவங்க யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க சித்த மருத்துவராக இருந்துருக்கவங்க மருத்துவமனை வச்சுருக்கிறவங்க அதே சமயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்க ஃபிசியோதெரபிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சியும் மிகப்பெரிய பலன்கள் இருக்கும் நான் பெருசாகி நல்லாயி அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை தீர்க்கணும்னு நினச்சிட்டுருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நினச்ச காரியம் போல் நடக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N1 நிற பல வர்ணனை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத வழிபாடுங்க கடகராசி என்பர்கள் உற்சாகமான நாள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேப்பர் சம்மந்தமாக அட்டைப்பட்டி சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஹார்ட்வேர்ஸ் சம்மந்தமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்களில் கான்ட்ராக்ட் கிடைக்கும் புதிய வியாபாரம் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் யாட்டியானும் பண விஷயங்கள் விவகாரம் ஃபோனில் பேசுகிறது மற்றவங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்களில் பார்த்துட்டா நீங்கள் ஒன்று சொல்வீர் மற்றவானு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கோபத்தை குறைத்துக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி அன்பர்களே நல்ல சொல் எப்போவுமே நல்ல விஷயத்தை பற்றி பேசணும் நல்லதே கேட்கணும் நல்லதே பார்க்கணும் நல்லதே சிந்திக்கணும் அப்படி பாசிட்டிவான மைண்டு வச்சுட்டேன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது நெகட்டிவான திங்கிங் எப்போவுமே பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில்
குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டத்தை பெருசாக நினைக்க வேண்டாம். எதுவுமே மாறும், மாறி வரும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஸ்கூல் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக, எதிர்கால படிப்பு சம்மந்தமாக நிறையா உட்காந்து பேசுவீங்க. வீட்டில் நடக்கக்கூடிய தடங்கள் பெற்ற காரியங்கள் மாறி திருப்பியும் நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், சகோதர சகோதரிக்கு ஹெல்ப் பண்ணணும், சரி அதுக்கு இன்னும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. கன்னிராசினியர்களே, தெளிவான சிந்தனைகள். குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க, தோட்டம், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மூலிகை பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சார், நான் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தில் கடை வச்சுட்டுருக்கேன், வேஷ்டி சம்மந்தமாக, பூஜா ஸ்டோர் சம்மந்தமாக வச்சுட்டுருக்கேன், கவலைப்படாதீங்க, வியாபார அனுகூல்யம் போட்டா போட்டி மாறும், மனசில் நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் ரொம்ப மன சங்கடம் இருக்கிற விஷயங்கள்லாம் மாறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே. துளாராசி அன்பர்களே, நீங்கள் நிறையா விஷயங்களில் உங்களுக்கு பாராட்டுதல் வந்து குவியும். நீங்கள் செய்யக்கூடிய சாகசங்கள், நீங்கள் செய்யக்கூடிய சாதனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கறதா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை கற்றுண்டு இதை ஆராய்ச்சி பண்ணி நான் மிகப்பெரிய அளவுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அதற்குண்டான நுணுக்கத்தில் முழுமையாக இறங்கினவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பேர் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புதிய கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக, அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பாராட்டுதல் வந்து குவியக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், மற்றவர்களுக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம், நமக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் அடைக்கும், அனுகூல்யம் இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்தால் மனக்கலக்கங்கள் போகும், தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நமக்கும் இப்படி பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, இறைவன் கண் திறக்கவே மாட்டானா, மாறவே மாறாதான்னு நினச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, பார்ப்போம், இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் செய்வோங்கிற எண்ணங்களோட பல காரியங்கள் செய்வேன். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மாறி இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துப்பேன். பரதக்கலை கற்றுன்ருக்கிறவா, கிளாஸ் எடுத்துட்டுருக்கவங்க, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ், டீச்சிங் சம்மந்தமான கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, ரொம்ப அன்பானவர்களை பாசமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற யதார்த்த பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி அப்படி நடக்க தான் செய்யும். கொஞ்சம் நேரத்தில் இது மாறக்கூடிய வாய்ப்புகள். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ், அரிசி குடோன் வச்சுருக்கிறவங்க, ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஜூஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டில் ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் தங்கம் நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும். நட்சத்திரம் சாதகமாக இருக்கங்காட்டி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யாரையாவது நம்மளுக்கு பதிலாக வியாபாரத்தில் வேறு யாராவது விட்டுட்டு போவோம், நம்ம வேறு விஷயத்தை பார்க்க போவோன்றது விடவே விடாதீங்க. பண விஷயங்களில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி அன்பர்களே, நிறைய யோகங்கள் வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் சிரமப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அப்போதைக்கு அது மனக்கசப்பாக இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும். பார்த்துப்போம், இறைவன் இருக்கார் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். யாராவது கிண்டல் கேள்வி பேசும்போது ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு வரும், அப்போ ஜெயித்து காமிக்கிறேங்கிற நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு நிச்சயம் அனுகூல்யமாகவும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலையிலேருந்து தொழிலை பெருக்கிறதுக்குண்டான பல சிந்தனைகள் இருந்துருக்கும். நிறைய விஷயம் நம்ம குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்லை குடும்பத்துக்காகவே இருந்துருக்கும், வேலைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இப்படி ஏதாவது ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவான் சொன்ன மாதிரி உங்கள் கடமைகளை செய்யுங்க, பலன் தானாக கிடைக்க கொடுத்துக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நடக்கும், ஆனால் திடீர் திடீர்னு நடக்கும். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பேச்சில் கவனம் தேவை. மற்றவாளை பற்றி இல்லாத போது பேசாதீங்க.
யாராவது சொல்கிறானா அப்படியே நம்பிக்காதீங்க. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாள். அந்த தீர விசாரிக்கிறதுக்குண்டான நாள் கூட 2-3 நாட்கள் கழிச்சு தான் இருந்துட்டுருக்கோம். பிரயாணம் வேண்டாம், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். எதாக இருந்தாலும் காதில் கேட்டுக்கோங்க. சரி, முடிவெடுக்கிறது அப்புறம் பார்த்து போங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க. யார்ட்டையும் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸில் கவனம் என்பது தேவை. அதுமாதிரி மறதியில் சில பொருட்களை எங்கேயாவது மறந்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் வழிபடுறது நல்ல பலன்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறவேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவியை கிடைக்கிறதுக்குண்டான உதவி செய்கிறதுக்குண்டானதாக நீங்களும் இருப்பீங்க. அதுமாதிரி உங்களுக்குன்னு உதவி கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஏர்ஃபோர்ஸில் வேக் பண்ணுவாங்க, அதுமாதிரி ஆர்மி நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நிறையா நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். ரொம்ப ரசித்து விரும்பி உணவு சாப்பிட்டது போக இப்போ வயத்துக்குன்னு சாப்பிட்டா போதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார் என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். இறைவன் புரிஞ்சுட்டா போதுமே எல்லாம் மாறிடும் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். வரட்டும், காலங்கள் போட்டும், நாட்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணுவீங்க, வெற்றி கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திதிகள், இந்த திதிகளில் வந்து சிறப்பு வழிபாட்டில் விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் வந்து எதிரி தொலைகள்லேருந்து வெற்றி அடையணும், நான் வந்து எல்லா காரியத்திலையும் என்னை சுற்றிலையும் என்னை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் இதிலேருந்து மாறி வரணும். அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து துர்காம்பாலை வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை, அபிஷேகம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் நான் வந்து காரியத்தில் வெற்றி கொள்ளணும், ரொம்ப சூக்ஷமாக பயன்படுத்தி என்னுடைய புத்திசாலத்தினால் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவா அமாவாசை அன்றைக்கி அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாள். திருசூலத்துக்கு பூஜை பண்ணுறது, அமாவாசை அன்றைக்கி அஸ்திர பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரொம்ப மனசங்கடமாக இருந்துருக்கு, எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணுறா, என் வாழ்க்கையில் வந்து நான் முன்னேற மாட்டேன்னா உத்தியோகத்துலேயும் குடும்பத்துலேயும் கல்யாண விஷயங்களும் குழந்தை சம்மந்தமான விஷயங்களும் வந்து எனக்கு வேண்டுது நடக்காதுன்னா சஷ்டி அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணிக்கிறது, முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணிக்கிறது, குறிப்பாக அரளி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எல்லா சங்கடங்களும் எனக்கு போகணுங்கிறவா சங்கடஹார சதுர்த்தி விரதம் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பொறுத்தோர் பூமியாழ்வார், எனக்கு எல்லாத்தையும் பொறுத்து பரவாயில்ல, எனக்கு ஒரு மனதில் ஒரு கஷ்டங்கள் இருக்குது ஆனால் தாங்கிறதுக்கு உண்டான சக்தி கிடைக்கணும்னு நவமி அன்னைக்கு ராமநாமத்தை சொல்லிக்கிறது டெய்லி சொல்லணும், நவமி அன்னைக்கு பிரத்யேக வழிபாடு பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா காரியமும் எனக்கு கூடி வர்றது சிலது தடங்களாதுன்னு சொல்கிறவா பஞ்சமி அன்னைக்கு ரிஷி வழிபாடுன்னு சொல்லுவாள், ரிஷிகள் வழிபாடு பண்ணுறது. அதுமாதிரி சப்தமி அன்னைக்கு ரிஷி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம், குருமார்களுக்கு வழிபாடு பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். எல்லா காரியங்களும் எனக்கு வெற்றி ஆகணும், மனசில் மட்டும் குழப்பங்கள் இருக்குது, இந்த குழப்பம் தீரணும்னா பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். முன்னோர்களுக்கு அமாவாசையும் பௌர்ணமியும் வழிபாடு பண்ணும்போது அது அவர்களுக்கு போகும்னே சொல்ல முடியும். இப்படி திதிகள், அந்த திதிகளுடைய வழிபாடு பற்றி நம்ம பார்த்தோம். வாழ்க்கையில் சகல காரியங்கள் வெற்றிபட நீங்கள் திதிகள் வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக வந்து பலாபலன்கள் மற்றும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அழகான திருமண பொருத்தம் போன்ற பல்வேறு விஷயங்கள்னால உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா 7358409425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியான வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். முருகன் துணை, நன்றி, வணக்கம். மகேஷ் ஐயர்.